காய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், துக்கடா பண்ணப்புறம் பாதி அரிசிமா பாதி கடலைமா கலந்து உப்பு காரப்பொடி எல்லாம் நம்ம போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக வந்து போடலாம். போட்டு நல்லா பிசிஞ்சு நம்மக்கிட்ட எந்த உலக்கு இருக்கோ அந்த உலக்கில் வந்து மாவை போட்டு எண்ணெயை வச்சு ஈஸியான முறையில் வந்து பண்ணலாம். ரொம்ப வந்து குழகுழன்னு இருக்கக்கூடாது. சில பேர் வந்து ரொம்ப குழகுழன்னு பார்த்து வந்து உலக்கில் வந்து நம்ம பிசிஞ்சு வந்து போடலாம். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். பிசியதுலாம் வந்து எங்கிட்ட இந்த உலக்கு இருக்குன்னா அதுக்கு தக்கன நான் பிசைஞ்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து துக்கடா வந்து வரும். டக்குன்னு ஈவினிங் நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வச்சா இந்த மாதிரி துக்கட்டா பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளக்கட்டை போட்டிருக்கேன், அதையும் வந்து பாருங்கள். என்னோடய சமையலை எல்லா வீடியோவையும் நான் யூடியூப்பில் போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டு வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். காய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், குளக்கட்டை வந்து பார்க்குறோம். குளக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா கடையிலே ரெடிமேடு மாவு வந்து கிடைக்கிது, அரிசி மாவு. அதை வாங்கி ஒன்றுமே பண்ண வேண்டாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்நீரை வைங்க, நல்லா கொதிக்கணும். அதில் உப்பும் காரப்பிளையும் போட்டு நல்லா இது கிண்டுங்க. நிறைய தண்ணி விட்டுட்டுனா கொல கொலனு வந்துடும், நல்லா இருக்காது. தண்ணியை வந்து கம்மியாக விடுங்க, அதுதான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட்டுக்கலாம். இல்லை எல்லாமே போட்டு வெள்ளைப்பூடு காயஞ்சி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எந்த சட்னி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், டேஸ்ட்டுக்கு வந்து குறைவே இருக்காது. ரொம்ப சுவையான ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு சுவையில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேக வைக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே இந்த குளக்கட்டையெல்லாம் வந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா வந்து சின்ன சின்னதாக நம்ம விடுறதுனால சீக்கிரம் 10 நிமிஷத்தில் வந்து வேகிறோம். அந்த 10 நிமிஷத்தில் வேக வச்சுட்டு நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாமே வந்து கட் பண்ணி வதக்கி சட்னி வந்து அரைச்சிடலாம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சட்னி வந்து தயார் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சுவையில் வந்து கிடைக்கும். காலை நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா காலை நேரத்தில் லைட்டாக தான் சாப்பிடும். இல்லை நைட்டில் வந்து சாப்பிட்னா நைட்லேயும் காலையிலையும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. இல்லை ராத்திரி நல்லா செமிக்கணுங்க, ராத்திரியும் நம்ம இதை பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து 2 தட்டி வைக்க வேண்டாம். கீழே உள்ள 1 தட்டை வச்சு மேலே வந்து எவ்வளோ வருதோ இந்த மாதிரி மேலே மேலே அடிக்கினாலே வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக வந்து வேறும். கீழே வந்து நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த ஆவியில் வந்து வேகும். வயத்துக்கு வந்து எதுவுமே அது சின்ன, ஏன்னா வேக வச்சது அப்படிங்கிறனால வேக வச்ச உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிறுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இதே என்ன பண்ணுற சாப்பிட்டா தான் வந்து வயிறு வந்து நமக்கு கெட்டு போகும், வயிறு வலி. இதை வந்து நம்ம சாப்பிடும்போது வேக வச்சதுனால எதுவுமே ஆகாது, எல்லாருமே வந்து சாப்பிடலாம். பயம் இல்லாமல் எப்போவுமே வேக வச்ச இட்லி, வேக வச்ச குளக்கட்டை இதெல்லாம் வந்து ரொம்ப சுவையான இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.